குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அன்னைக்கு பார்த்தது போக அதுக்கு அது கடத்தாப்பில் உள்ள மீதி டாபிக்களை நம்ம நிச்சயம் பார்ப்போம். நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தான் பார்க்குறோம், அதே மாதிரி அடுத்த கிளாஸோட முடிஞ்சிடும். நம்ம அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் அண்ட் டைப்ஸ், பிளான்ட் ரீஜென்ரேஷன் பாத்வே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ், இன்டலெக்சுவல் ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பயோ சேஃப்டி அண்ட் எத்திக்ஸை வந்து எத்திக்ஸு ஃபியூச்சர் பயோடெக்னாலஜி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அப்போ பயோ சேஃப்டி வரைக்கும் பார்க்குறோம். இப்போ தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேஜ் நம்பர் 124 இருக்குது, இங்கிலீஷ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேஜ் நம்பர் 116 இருக்குது. ஒரு பேஜ் முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா யான் உள்ளது பழையதுக்கு நினைக்கிறேன், அந்த பேஜ்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை கரெக்டாக கூட 116 இருக்கலாம், அதை பார்த்துக்கோ. சில ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டிய கவனிச்சுக்கோ. அதாவது இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒர்க்கை நாளைக்கு முடிச்சு அனுப்ப, நிறைய பேர் அனுப்பலை, நாம் என்ட்ரி போட்டுட்ருக்கிறேன், மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் அதை கவனமாக பார்த்து செய்திருங்க ஒர்க்கை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அவன் கருப்பசாமிகிட்ட சொல்லியிருக்கிறேன், அவனை ஒரு குரூப் ஆரம்பித்து சொல்லியிருக்கேன், அந்த குரூப்பில் நீங்கள் போட்டு விடுங்க, நோட்டில் எழுதி அதை ஒரு உன்னுடைய ஃபோனை வச்சு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி, அதில் நீ உன்னுடைய பேர் எழுதி வச்சுப்ப. சிலருடைய இது வந்து அப்பாவோட ஃபோனாக இருக்கும், அதில் வேறு பேர் இருக்கும், அப்படி இல்லாமல் உன்னுடைய பேரை பண்ண, நம்பர் ஒன். சரியா? அப்போ நாளைக்கு முடிச்சிருவாரா? 5 கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன், அதை பாராமரிச்சு எழுது, பார்த்து எழுது, அதை பாராமரிச்சு எழுது, அதை எனக்கு அனுப்பி வை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி, நம்பர் ஒன். சரியா? நம்பர் டூ என்னதுன்னா, தமிழ் இங்கிலீஷ் மீடியக்காரன், தமிழ் மீடியம் இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள 7A1 உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோ, எனக்கு நீ உன்னுடைய இமெயில் அட்ரஸை அனுப்பு, அந்த இமெயில் அட்ரஸை நீ இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இமெயில் அட்ரஸ் இதில் அட்டன் பண்ணுற அவ்வளோ பேரும் உன்னுடைய இமெயில் அட்ரஸை அனுப்பு, நீயும் அந்த இமெயில் அட்ரஸை என்னது எனக்கு அனுப்புறியோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன் நோட்டில் எழுதிக்கோ, ஃபஸ்ட் பேஜில் எழுதி, ஃபஸ்ட் பேஜில் உன்னுடைய இமெயில் அட்ரஸை எனக்கு எழுது, உன்னுடைய பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம், உன்னுடைய இமெயில் அட்ரஸ் மட்டும் உன் நோட்லேயே எழுதி அதே எனக்கு அனுப்பிவை. இன்னொரு 2 டேஸ், அதாவது மண்டே அல்லது வெனஸ்டே உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த போர்ஷன் எதுங்கிறது இன்றைக்கி ஈவினிங்கில் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன், அது ரிவைஸ் பண்ணிக்கோ. எனக்கு இமெயில் அட்ரஸ் வேணும், நீ டெஸ்ட் எழுதுவ, உடனே ரிசல்ட்டு பார்ப்பேன். சரியா? நீ அதை பக்கத்தில் உள்ள அந்த இதில் எல்லாம் சிலர் வந்து அடுத்தவனுடைய ஆன்சர் அப்படியே எழுதி வச்சுருக்கிற, அப்படி பண்ண முடியாது, நீ அதை காப்பி பண்ணவும் முடியாது. ஆன்சர் நான் கொடுக்குற நேரத்தில் தான் நீ ஆன்சர் பண்ணணும், உனக்கு உடனே ரிசல்ட், உன்னுடைய மார்க்கு நீ பார்ப்ப. சரியா? நீ அதனால் அடுத்தவங்களை இது பண்ணுறதெல்லாம் இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறத வச்சு விட்டுரு. அதேமாதிரி புத்தகத்தை திறந்துருக்கக்கூடாது, உனக்கு குறிப்பிட்ட டைம் போகிற ஒரு வேளை எம்சிக்யூவில் எம்சிக்யூ இல்லை ஒரு 20 கொஸ்டின்ஸ்னா எக்ஸாக்டாக 20 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன், நீ பாடம் படிச்சிடறேன், உன்னோட மார்க் இது மட்டும்தான் நான் அந்த இதில் என்னென்ன டாபிக் தரணும் அதை படிச்சிட, அதை படித்து எழுதிறேன். அதை எதுக்கு நம்ம வந்து ஏதாவது மார்க் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு, இன்றைக்கி அவ்வளோ படிக்கக்கூடியவங்க பசங்க தான், ஏன்னா 12th படிக்கிறேன், அதனால் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் நீ எனக்கு மண்டே அல்ல கனஸ்டே எழுத வேண்டியிருக்கும், 1 வேர்டு தான் ஃபஸ்ட்டில், 1 வேர்டு டெஸ்ட் எழுது, அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எழுதலாம். சரியா? அப்போ அதுக்கு எனக்கு இன்றைக்கி நீ செய்யக்கூடிய வேலை என்னன்னா, இன்றைக்கி எனக்கு இமெயில் அட்ரஸை உன்னுடைய இமெயில் அட்ரஸ் எனக்கு அனுப்பிடு, உன்னுடைய இமெயில் அட்ரஸ் நீ இன்றைக்கி இமெயில் அட்ரஸ்ஸு உனக்கு ஓப்பன் பண்ண தெரிலன்னா அந்த யூடியூப்பில் போய் ஹவு டு ஓப்பன் அன் அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட்னு கூட, அல்லது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவன் சொல்லி தருவான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லி தருவான். இமெயில் உன்னுடைய இமெயில் அட்ரஸ் தான் வேணும், உன்னுடைய அண்ணன் உன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க இமெயில் அட்ரஸ் இல்லை, உன்னுடைய இமெயில் அட்ரஸ் எனக்கு வேணும், அனுப்பிடு. சரியா? அந்த டெஸ்ட் எழுதணும், அந்த மார்க்ஸ் உனக்கு ரெக்கார்ட் ஆகும், ஏன்னா உனக்கு கஷ்டமானதில்லை, முதல்ல 1 வேர்டு தான் நான் தர்றேன். சரியா? அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள டாப்பிக்கில் நம்ம அப்போ பார்க்க போகிறது 5.5, கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ், அதுக்கு இன்டலெக்சுவல் ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி,
அண்ட் பயோ சேஃப்டி, இது ரெண்டும் தான் நீங்கள் பார்க்குறோம். சரியா, இதில் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ கிளிப் இருக்குது, நான் அதுக்கு மேலே போடுறேன். 2 மினிட்ஸ் ஒரு வீடியோ கிளிப் இருக்குது, அதையும் கவனிச்சேன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பார்த்தோம். இதில் வந்து கன்சர்வேஷன், அதுகளை பாதுகாக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சம் கவனமாக கவனி, ஈஸியான டாபிக் தான், உன்னால் ஈஸியாக படிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. சரியா, இப்போ அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், தாவர மரபணுசார் வளங்களை பாதுகாத்தல், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். இதில் ரெண்டு நம்ம பார்க்க, அதாவது சாரி, ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் நம்ம பார்ப்போம். சரியா, முதல்ல நம்ம பார்க்குறது ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன். சரியா, மரபணு வளங்களை பாதுகாத்தல். சரியா, இதில் ஃபஸ்ட்டில் ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் ரெஃபர்ஸ் டு த கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். அப்போ இதில் பாதுகாக்கக்கூடியது எதை தான், மரபணுகளை, மரபணுக்களை கொண்ட தாவரங்கள், தாவர பொருட்களை பாதுகாத்தல். சரியா, அப்போ அதில் எதுலாம் வருது, லைக் போலன், சீட்ஸ் ஆர் டிஷ்யூ ஆர் பிளான்ட் மெட்டீரியல் மெயின்டைன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டிவ் பிளான்ட் ப்ரீடிங் ப்ரிசர்வேஷன் இன் லைவ் கண்டிஷன் அண்ட் யூஸ்ட் ஃபார் மெனி ரிசர்ச் ஒர்க்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, உயிருள்ள நிலையில் தாவர பொருட்களான மகரந்தம், விதைகள், திசுக்கள் போன்றவற்றை நம்ம பராமரிக்கிறது. சரியா, அது எதுக்காண்டி பராமரிக்கணும்னா, பல்வேறு ஆராய்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இல்லையா, அதுக்காக இதை நம்ம பாதுகாக்கணும். இப்போ நிறைய பிளான்ஸ், நிறைய அனிமல்ஸ் முந்தி உள்ள காலங்கள் உள்ளது இப்போ இல்லை, எதனால் நம்ம பாதுகாக்கலாம். இதில் பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணுங்கிறது இல்லை, கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் தான் முழுத்த நம்ம பாதுகாக்க போகிறதுக்கு பாதுகாக்க வைக்கணுங்கிறது இல்லை. எது தான் அது, பிளான்ட் மெட்டீரியல்ஸ் தான், நமக்கு போலன் போதும், சீடு போதும், அதில் டிஷ்யூ இருந்தால் போதும். இந்த டிஷ்யூவை வச்சே நம்ம முழு பிளான்ட்டையும் நம்ம உருவாக்கிடலாம். சில அழிந்து போன தாவரங்கள் வச்சுக்கோ, 5000 வருடங்களுக்கு முன்னால் அழிந்து வர போன தாவரங்களில் அதில் உள்ள மெட்டீரியல் நமக்கு இப்போ இருந்தால், திசுக்கள் இருந்தால், போலங்கிரைன்ஸ் இருந்தால், சீட்ஸ் இருந்தால், அதை வச்சு நம்ம இப்போ என்ன செய்திடலாம், முழு என்டையர் பிளான், அல்லது ஹோல் பிளான், முழு தாவரத்தை நம்ம உருவாக்கிடலாம். அதுக்கு சம்பந்தமான ரிசர்ச்சை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கிடலாம். சரியா, சரி. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் மே ஆல்சோ இன்வால்வ் ஜீன் பேங்க், டிஎன்ஏ பேங்க் ஆஃப் த எலைட் ப்ரீடிங் லைன்ஸ் ஆஃப் plant resources for the maintenance of biological diversity and also for food security. இது என்னன்னா, மரபணு வங்கி, ஜீன் பேங்க், மரபணு வங்கி, டிஎன்ஏ பேங்க், டிஎன்ஏ வங்கி, இதில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மரபணுவும் டிஎன்ஏவும் உயர்ந்த மேம்பட்ட தாவர மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட உயிரி பன்ம பயன்களுக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் பயன்படுகின்றன. இந்த ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் மே ஆல்சோ இன்வால்வ் ஜீன் பேங்க், மரபணு வங்கி, டிஎன்ஏ பேங்க், டிஎன்ஏ வங்கி, இது எலைட் ப்ரீடிங், உயர்தர மேம்பட்ட தாவர மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட உயிரி பன்மை பயன்களுக்கு உயிரியை பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி, இது பயன்படுத்தப்படுகின்றன. சரியா, இப்போ அடுத்தது இதில் பாரு, சீடுகளை எப்படி பயன்படுத்துகிறோம். என்ன இப்படியே நம்ம இதுகளை வந்து எவ்வளோ காலத்து வைக்க முடியுங்கிற, சில இதுகள்லாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஜெர்மினேட் ஆகாது. ஆனால் மேக்ஸிமம் நிறைய இருக்குது, போலன் கிரைன்ஸில் 200 இயர்ஸ் இருக்குமாண்டி, போலன் கிரைன்ஸ் 200 இயர்ஸுக்கு இருக்குமா, 200 இயர்ஸ்னால் நமக்கு முன்னால் ஒரு 6 ஜென்ரேஷனுக்கு முன்னால், 6 ஜென்ரேஷன் இல்லை, 5 ஜென்ரேஷனுக்கு முன்னால் இருந்த பயன்படுத்தின விதைகள் கூட இப்போ நம்மகிட்ட இருந்தால் அது முளைக்கும். போலங்கிரேசம் அவ்வளோ காலங்கள் இருக்கும். சரியா, அதற்கு மேற்பட்ட காலங்களும் இருக்குமா இருக்கும் இல்லையா, நமக்கு தெரிஞ்சு 200 இயர்ஸ் நம்ம சொல்கிறோம். சரியா, இதுதான் சீட் பேங்க். அடுத்து கிரையோ ப்ரிசர்வேஷன். கிரையோ ப்ரிசர்வேஷன்னா குளிர்ந்த, குளிர் பாதுகாப்பு, அதிகமான உறை குளிர் பாதுகாப்பு. சரியா,
இப்போ இதில் நம்ம உங்களுடைய தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் -195 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்கு. ஆனால் உள்ளுக்க பாயிண்ட் இப்போ 196, தமிழ் மீடியம் புக்கில் 196 தான் கொடுத்துருக்கிறான். அதை நீ இதை வந்து எதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன் புத்தகத்தில் இப்படி கொடுத்துருக்காங்கிறதுனால தான் கொடுத்தேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. எது ஞாபகத்தில் வச்சுக்கோ, -195 டிகிரி செல்சியஸ். எப்போ 0 டிகிரியில் ஐஸ் ஆயிடுது இல்லையா, ஒரு -5லாம் வச்சா ஐஸ்கிரீம் தயாரிச்சிடலாம். வீட்டில் மில்கு அதோட சில ஏஜென்ட்டுகளை சேர்த்து கொஞ்சம் சுகர் இதுகள்லாம் சேர்த்துட்டேன்னா ஐஸாக மாறிடுது. -195 டிகிரி செல்சியஸ்னா அந்த ரூமுக்குள்ளேன்னு வச்சுக்கேன், நம்ம ரூமுக்குள்ளே 195 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணி ஒரு வேகமாக அந்த ரூமுக்குள்ளே வெளியில் அது ஒரு ரூமுக்குள்ளே 195 டிகிரி அல்ல 196 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம வெளியே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வெளியே இருந்து ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் கொண்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வந்து நீ அதை ஊற்றுனா கீழே உழும் போதே ஐஸ்கியூபாக உழுங்குறாங்க. எதனாலன்னா இப்போ ரஷ்யாவிலலாம் சில நேரத்தில் -45 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். -45 நாட் -195, -45 -45 டிகிரியில் இருக்கும்போது ரஷ்யாவில் நம்ம வேகமாக அதை கொதிக்கக்கூடிய தண்ணியை கீழே ஊற்றுறோம்னா அது ஐஸாக மாறிடுங்க, உடனே மாறுங்க. அதை நம்ம வந்து நம்பக்கூடியதாக இருக்கு இல்லை என்ன இருக்குது என்ன செய்ய. நீ கொடைக்கானல் ஊட்டிக்கு போனேன்னா இருந்த இந்த நவம்பர் டிசம்பரில் மாதத்தில் போய் அவங்கள்ட்ட டீ வாங்கினேன்னா காலையில் அவங்க தரும்போது சூடாக இருக்கும். அந்த சூடான கப்பை அவங்க கொதிக்க கொதிக்க தான் தருவாங்க. அந்த கப்பை நீ வாங்கும்போது அந்த கப்பை தொட முடியாது. ஆனால் நீ பாதி குடிக்கும்போது கீழே உள்ள காஃபி வந்து ஐஸாக மாறிடும் அல்லது டீ வந்து ஐஸாக மாறிடும். அப்போ நீ பாதி கப்பை வந்து ஹாட் டீ குடிப்பேன், பாதி கப்பு மீதி உள்ள பாதி கப்பு எப்படி குடிப்பேன், கோல்டு டீ குடிப்பேன். அப்போ யோசிப்பாரு கொடைக்கானலில் எவ்வளோ டெம்பரேச்சர் காதிகாலையில் ஒரு 8 டிகிரி செல்சியஸ் +8 சொல்கிறேன். அப்போ ரஷ்யாவில் -45 பாரு, இது -195 எவ்வளோ பயங்கரன்னா சரி இருக்கட்டும். சரி இது என்னதுன்னா இந்த -196ங்கிறது நைட்ரஜன் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி 196 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணாங்க. இல்லைன்னா 196 நம்ம எப்படி கொண்டு வருதுன்னா யூசிங் லிக்யூட் நைட்ரஜன் செக். இதில் என்ன செய்கிறாங்க, இன் திஸ் ப்ராசஸ் புரோட்டோபிளாஸ்ட், தாவரங்களில் உள்ள புரோட்டோபிளாஸ்ட் செல்கள், லோலோ புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ், டிஷ்யூஸ் திசுக்கள், ஆர்கனல்ஸ் உறுப்புகள், செல் உறுப்புகள், ஆர்கன்ஸ் உறுப்புகள், இலை தண்டு வே போன்ற பகுதிகள் இல்லையா, ஷூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம், லீவ்ஸ், இது போன்ற ஆர்கனல்ஸ்னால் அப்போ செல்லுக்குள்ளே உள்ள காம்பனன்ட்ஸ் என்னது, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இந்த மாதிரியான சரியா, அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், செல்லுக்கு வெளியில் காணப்படக்கூடிய மேட்ரிக்ஸ் பொருட்கள், என்சைம்ஸ், நொதிகள், அண்ட் எனி அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு வெரி லோ டெம்பரேச்சர் ஆஃப் 192 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம குளிரில் நம்ம ஒரு தாவரத்தை பாதுகாக்கிறோங்கிறது எதாக இருக்கலாம், புரோட்டோபிளாஸ், செல் உட்திரவமாக இருக்கலாம், அல்ல செல்களாக இருக்கலாம், திசுக்களாக இருக்கலாம், ஆர்கனல்ஸாக இருக்கலாம், செல் நுண்ணுறுப்புகளாக இருக்கலாம், ஆர்கன்ஸ் உறுப்புகளாக இருக்கலாம், அல்ல எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், என்சைம்ஸாக இருக்கலாம். இதை இந்த 196 டிகிரி செல்சியஸில் லிக்யூட் நைட்ரஜனில் பாதுகாக்கிறாங்க. இதில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த டிகிரி இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும்போது எல்லாமே நமக்கு தெரியும், நம்மளுடைய பாடியில் எல்லா செல்களுமே 70% ஒவ்வொரு செல்லும் 70-80% வரைக்கும் ஒவ்வொரு செல்லில் என்னது இருக்குதுன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. நிறைய செல்களில் 95%க்கு மேலே என்னது தான் வாட்டர் தான், ஆனால் சில சாலிட் செல்ஸ், செமி சாலிட் செல்ஸ் இருக்குது, இப்போ போன் செல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செல்லில் தான் வாட்டர் கண்டென்ட் குறைவா, மற்றபடி எல்லா செல்கள்லேயும் வாட்டர் கண்டென்ட் அதிகம். அப்படி செல்லுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட் அதிகம், நீர்மம் அதிகமாக இருந்ததுன்னா கிறிஸ்டல் ஃபார்மேஷன் உண்டாயிடும். அப்போ இந்த வகையான டிஷ்யூ இந்த மாதிரி செல்கள்லாம் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இல்லாமல் தான் அதை அந்த செல்லை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் க்ரியோ ப்ரிசர்வேஷன், லோ டெம்பரேச்சரில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சில காரியங்கள் இருக்குது, கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. இப்போ இப்போ வந்து ஐஸை குடிக்கும்போது நீ வீட்டுக்குள்ளே தண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி வச்சேன்னு என்னது, வாட்டர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஐஸ் ஃபார்ம் ஆகுது, ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே இது வந்து ஐஸ்கிரீமுங்கும் போது அது கிறிஸ்டல் இல்லை,
மேக்ஸிமம் ஐஸ் ஐஸ்ங்கிறது வந்து ஒரு செமி சாலிடாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது இல்லையா. சில நேரத்தில் சில கம்பெனிகளை தயாரிக்கக்கூடிய ஐஸ்கிரீம், நான் பெயர் சொல்லலை, ஆவே சில ஐஸ்கிரீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மாக இருக்கும், அதில் ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல்ஸ் உள்ளுக்கு இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நிறைய இப்போ நீ என்ன அருண் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி இப்போ சாப்பிட்டேன்னா அதில் கிறிஸ்டல்